சுமித்ரா மியூசிக் கம்போசர்னா ஃபஸ்ட்டே ஏன் என்ன கருத்து விட்டாங்கன்னு தெரியல. ரொம்ப லாங் கேப், ஒரு 2 இயர்ஸ் எங்கேயுமே போகல. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்த ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். வந்திருக்க மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். படத்தில் வந்து 2 சாங் கம்போஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சாங் வந்து கபிலன் வைரமுத்து எழுதியிருக்காரு, ஆலவஞ்சி அப்படின்னு ஒரு சாங். அந்த சாங் வந்து ஆலவஞ்சின்ற வார்த்தையே வந்து புதுசான ஒரு வார்த்தை. இன்னொரு ஒரு சாங் இருக்குது, நீல நயனா அப்படின்னு ஒரு சாங்கு. அந்த சாங் ஒரு நியூ கேர்ள் பாடியிருக்காங்க. ஜெயந்தி அஸ்வமித்ரா என்னோடய மிஸஸ் தான் அந்த சாங் எழுதியிருக்காங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன பேசுகிறதுன்னு தெரியல. அண்ட் சேது சாருக்கு நான் மேனேஜர், அவருக்கு நான் தேங்க் பண்ணணும். ஏன்னா இந்த டீமை வந்து எனக்கு இன்ட்ரோ பண்ணதே அவர் தான். லக்ஷ்மி ராய் மேடம், சாக்ஷி மேம், எல்லாருமே வந்து உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆர்ஆர் பண்ணும்போது ரொம்ப லைக் பண்ணி பண்ணோம் நாங்கள். டைரக்டர் வந்து அவரும் ஒரு மியூசிஷியன் தான். அவர் வந்து ரிதம்லாம் ப்ளே பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் கேட்ட சாங்கில் கூட கஜோன் ப்ளே பண்ணது அவர் தான். ஸோ அவர் ஒரு மல்டி டேலண்டட். சிஜி பண்ணுவார், எடிட் பண்ணுவார், மியூசிக் பண்ணுவார், பாடுவார், எல்லாமே செய்வார். ஸோ டைரக்டர் தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் லாட். நடுவில் கொஞ்சம் நல்ல கேப், அதர் லாங்குவேஜஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. நல்ல படமாக வந்திருக்கு, பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லாஸ்ட் வீக் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் மீட் பண்ணேன். ஸோ திரும்பியும் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். சிண்ட்ரெல்லா பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கம்ப்ளீட் ஹாரர் க்ரைம் த்ரில்லர் மூவி சொல்லலாம், ஃபேண்டசி ஃபில் சப்ஜெக்ட். ஸோ டைரக்டர் வினு வெங்கடேஷ், வெரி ஒரு யங் டீம். இந்த என்டையர் டீம் பார்த்திங்கன்னா வெரி யங் டீம், எனர்ஜெட்டிக் டீம். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு கதை நரேட் பண்ணும்போது நிறைய விஷயம் என்னால் விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சது. பட் அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. ஹி வாஸ் லைக், இந்த படத்தில் நீங்கள் ஆன்டகானிஸ்டாக நடிக்கணும். ஸோ லைட்டாக பயமாக இருந்தது, எப்படி பண்ணுவோம் இது. பட் ஐ திங்க் ஐம் வெரி ஹாப்பி ஐ டுக் அப் திஸ் டிசிஷன். ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். என்டையர் மூவி ஒர்க்கிங் வித் திஸ் என்டையர் டீம் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நிறையா யூனோ தெர் இஸ் ஹாரர், தெர் இஸ் ஸ்கேரி சீன்ஸ், தெர் இஸ் ஸ்டன்ட் சீன்ஸ். ஸோ நிறையா விஷயங்கள் இருக்குது, லாட் ஆஃப் இமோஷன்ஸ். ரோபோ சங்கர் சார் இருக்கிறனால தெர் இஸ் லாட் ஆஃப் யூனோ காமிக் எலிமெண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ ஸ்னீக் பீக்கில். ஒர்க்கிங் வித் ராயலக்ஷ்மி வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ. ஏன்னா ஆன் கேரக்டர் இருக்கும் போது அப்படியே ஒரு டக் ஆஃப் ஹவர் மாதிரி இருக்கும். பட் ஆஃப் கேமராவில் வி வில் லைக் யூனோ ஜஸ்ட் சில்லிங் அண்ட் ஹேவிங் ஃபன். ஸோ இட் வாஸ் அ கம்ப்ளீட் ஃபென்டாபுலஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். அண்ட் அஸ்வத் சொன்ன மாதிரி ராமி இஸ் டன் அ ஃபேப் ஜாப். தேங்க்யூ ஸோ மச் ராமி சார், யூவ் டன் அ கிரேட் ஜாப். மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா வாட் எவர் யூனோ, இட்ஸ் லைக் த லைட்டிங், த ஃப்ரேமிங், எவ்ரி திங் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த படம் பாருங்கள். அண்ட் டெஃபினெட்லி கிட்ஸ் வில் என்ஜாய் இட் அ லாட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு க்ரௌடை மீட் பண்ணுறது, ஒரு படம் ரிலீஸ் ஆகிறது, தியேட்டர் ரிலீஸ் ஆகிறது, எல்லாமே வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடக்கிற ஒரு நல்ல விஷயமா தெரியுது. ஸோ இங்கே வந்துருக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் அதுக்கு. அண்ட் சிண்ட்ரெல்லா பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிரெக்டர் சார் வினோ வெங்கடேஷ் சார் ஃபஸ்ட்டு வந்துட்டு டிரெக்டர் ஆர்டிஸ்ட்டாக அறிமுகமாயிட்டு அப்புறம் அப்படியே ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும், ஸோ இப்போ நாங்கள் நிறைய கதைகள்லாம் அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுகிற அளவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டார் அவர். ஸோ இந்த படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, நீங்களும் பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் லக்ஷ்மி ராய் மேம், ராய் லக்ஷ்மி மேம், ஸோ தேங்க்யூ மேம். நீங்கள் வந்துட்டு பாலிவுட், தெலுங்கு இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியில் பண்ணியிருந்தாலும் எங்களோட வந்து ரொம்ப லைக் செட்டில் ரொம்ப லைக் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பார்த்துட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியெலாம் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, அது ரொம்ப தேங்க்ஸ் மேம். பர்த்டே விஷ் பண்ணப்போ தேங்க்யூ சொன்னீங்க, அதுவும் ரொம்ப பெரிய விஷயம், தேங்க்யூ மேம். ஸோ அது அப்புறம் ரோபோ சங்கர் அண்ணே, நம்ம வந்து நிறைய இடங்களில் மீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்தில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு படத்தில் ஒன்றா ஒர்க் பண்ணுறோம். ஸோ அது ரொம்பவே ஹாப்பி எனக்கு, ரொம்ப பெருமையான மொமெண்ட்டும் கூட. சாக்ஷி மேம், ஹலோ மேம், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன், நல்லா இருக்கீங்களா? கேட்டு தேங்க்யூ சூப்பர். அண்ட் பாட்டு கேட்டேன் சார் அஸ்வந்த் சார், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நைஸ் தேங்க்யூ. ஹாய் ஜெய்ஸ்ரீ, அதான் உங்களை பற்றி பேசணும், அதான் வந்துட்டேன். ஸோ ஜெய்ஸ்ரீ, நான் கல்லூரி வினானா அண்ட்
கல்ரி வினோனா நிப்பு சார், அப்புறம் வந்துட்டு லக்ஷ்மி அண்ணா, நாங்களாம் ஒரு கேங்கு, கொஞ்சம் ஜாலியாக வந்திருக்கு நினைக்கிறோம். ஸோ நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் ராமி சார், இந்த ப்ராஜெக்ட் பற்றி எனக்கு ஃபஸ்ட்டு கேட்டவுடனே நான் எக்ஸைட்டான ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ராமி சாரோட சினிமாட்டோகிராஃபி தான். ஸோ வந்து ராமி சார் சினிமாட்டோகிராஃபி பண்ணுறா அப்படின்னு கேட்டேன். ஸோ வந்துட்டு அதே மாதிரியே அங்கே செட்டில் வந்துட்டு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த வே ஹி டீச்சர்ஸ் இஸ் அசிஸ்டன்ட், ஒரு ஃப்ரேம் வச்சுக்கிட்டே சொல்லி கொடுக்குற அசிஸ்டன்ஸுக்கு. ஸோ நிறைய சினிமாஸ் நான் பார்த்துருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் ராமி சார் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், அவங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே, மிக்க நன்றி இங்கே வந்து எல்லாருக்குமே. அண்டு ஃபைனலி தான் தேட்டரில் போய் படத்தை பாருங்கள். அண்ட் இந்த கோவிட் டைமில் ஒர்க் பண்ண ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், டாக்டர்ஸ், நர்சஸ், ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ, போலீஸ் ஆஃபீஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே முதல்ல வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேடை இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரலா டீமுக்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். முதல்ல நான் சொல்லணும்னா அன்பு தம்பி வினோவை பற்றி தான் சொல்லணும். சொன்ன மாதிரி வெர்சட்டைல் கேரக்டர் தான் அவர், வந்து இயக்குனர் எஸ் ஏ சூர்யா அவர்களுடைய உதவி இயக்குனர். இன்றைக்கி அவர் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார், பட்டு இருந்தாலும் அவரால் வர முடியல. பட் அவருடைய வாழ்த்துக்கள் எப்போயுமே உங்களுக்கு இருக்கும். எனக்கு வந்து இந்த படத்தில் கேட்டாங்க, அண்ணே ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் தானே, எனக்காக வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னா சரி ஓகே அப்படின்றதுனால நான் வந்து அன்பு தம்பிக்காக நான் ஒத்துக்கிட்டே பண்ணேன். அதே மாதிரி சாக்ஷி அவங்களோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அன்பு தம்பி, அன்பு வந்து நான் அந்த கோலமாவு கோகிலா பார்த்துட்டு உண்மையிலே அவ்வளோ உனக்கு பெரிய ரசிகன் ஆகிட்டேன் நான். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான கேரக்டரு. ஸோ அன்பு தம்பிக்கினுடைய வாழ்த்துக்கள். அதெல்லாம் நன்றி மியூசிக் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. நீங்கள் கோவிட் டைம் சொன்ன மாதிரி கோவிட் டைத்துக்கு அப்புறம் தியேட்டரில் ஒரு நல்ல அழகான ஹாரர் மூவி, இது பார்க்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியாது. அந்த அளவுக்கு எவ்ரி ஃப்ரேம் டு ஃப்ரேம் கேமராமேன் வந்து அவ்வளோ அழகாக வந்து ஒவ்வொரு ஷார்ட்டையும் செதுக்கியிருக்காரு. நீங்கள் பார்க்கும்போது அந்த சவுண்ட் எஃபெக்டோடு அவ்வளோ அழகாக பார்ப்பீங்க, ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, இப்போ சின்ன சின்ன இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. மெயினாக லக்ஷ்மி ராய் மேம்கிட்ட நான் வர்றேன். என் கூட அந்த சீன் நடிக்கும்போது யோசிச்சு பாருங்கள், வேறு எந்த ஒரு ஆக்ட்ரஸாக இருந்தாலுமே ஏய் இது இந்த டைலாக்லாம் வேண்டாம், இதில் என்னது, என்ன மீனிங் இது அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் நான் என்ன சொன்னாலும் என்ஜாய் பண்ணி செஞ்சிருவேன், வச்சிருவேன், பண்ணிடலாம், தூக்கிடலாம், காலை தூக்கி வைமா அப்படிலாம் எதுவும் சொன்னாங்க. பாருங்க ஒரு ஸ்டாச்சு சிரிக்குது பாருங்களேன், என்ன அழகு, மெழுக்கு சில மாதிரி இருக்கு பாருங்க. அதுக்காக தான் பக்கத்தில் போய் உட்காந்தேன். வேறு யாரும் பார்த்துடக்கூடாதுன்ற படக்குன்னு நான் அங்கிட்டு சாத்திட்டு வந்தேன். ஏன்னா நான் ஒரு ஆள் தான் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு மெழுகு சில அது. அந்த மெழுகு சில வந்து ஒரே நாளில் என் கூட அவ்வளோ ஜெல்லாகி நான் என்ன கவுண்டர் போட்டாலும் ஓகே. அதுக்கு இந்த சீன் பார்த்தீங்க இல்லையா, இதோடைய கண்டினியூட்டி சீன் அடுத்து ஒன்று வரும், ட்ரெஸ்ஸு தச்சு கொடுக்குற சீன் ஒன்று, அதை நீங்கள் தியேட்டரில் பாருங்கள், அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா ஒன்றுமே தெரியாத ஒரு டெய்லர், ஊரே ஏமாத்துற ஒரு டெய்லரு, இவங்க வந்து அந்த சென்ட்ரல் அட்ரஸ் மேலே ஆசைப்பட்டு எனக்கு தக்கி வருவாங்க, கேட்க தச்சு கொடுங்கம்பாங்க. நான் வந்து டைரக்டர்கிட்ட சொன்னேன், வினோட்ட தம்பி அவங்க பெருசாக வந்து ட்ரெஸ்ஸு எதிர்பார்ப்பாங்க, நான் ஒரு சின்ன கர்ச்சிப்பை கொடுக்குறேன் நல்லா இருக்குமா அப்படின்னேன். அதுக்காக ரொம்ப ஓவராக இருக்க முடியும், கர்ச்சிப்பை கொடுத்தா எப்படின்னு எங்கனே அவங்க மாட்டுவாங்க, கொஞ்சமாவது பெருசாக இருக்கட்ட முடியும் அப்படின்னா. அதுக்காகத்தான் சரி வேறு ஒரு ட்ரெஸ்ஸை தச்சு கொடுத்தோம். நீங்கள் அது வந்து அந்த அவருடைய கண்டினியூட்டி சீன் வந்து அது தியேட்டரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா இப்போயே நீங்கள் அந்த சீன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வேறு எந்த ஆக்ட்ரஸாக இருந்தாலுமே அவ்வளோ ஜெல்லாக அவ்வளோ ஈஸியாக நடிச்சிருப்பாங்களாம் தெரியாது, ஃபஸ்ட்டு லட்சுமி நேரத்துக்கு பெரிய நன்றி. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், எல்லோரும் தியேட்டரில் போய் படம் பாருங்கள், ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். கவிதா மேடம் இங்கே வாங்களேன். இனிமேல் எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டு ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு ஆங்கரை கூப்பிட மாட்டீங்க, ஆங்கர் தேவையே கிடையாது. அது எதுக்கு ஆங்கரை கூப்பிட்டு அதுக்கு ஒரு 40,000-50,000 கொடுத்துக்கிட்டு அதையும் இது கவர் பண்ணிடுது. அதுக்கேற்ற மாதிரி நான் நிறைய மீட்டிங் வருதா இல்லையா, அதனால் பார்த்த உடனே அவங்க எப்படி பேசுகிறாங்களோ அதே ப்ரொஃபைலுங்க. நான் கொஞ்சம் கூட ஒரு ப்ரெஸ் பீப்புள் வந்து ஆங்கர் பண்ணுற மாதிரி நான் பார்க்கல. ஒரு 50,000 வாங்கிட்டு ஒரு ஆங்கர் எப்படி பேசுவாங்க, யா நெக்ஸ்ட் வந்து அந்த அளவுக்கு மேடம். ஓகே நல்ல விஷயம் தான், அதுவும் அடுத்து ஒரு லெவலுக்கு அடுத்து போறாங்க. நன்றி வணக்கம், அடுத்த ஷோ இருக்கு, நீங்க வாங்க. சொன்னல ஆங்கர்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா இல்லையா? தமிழ் சினிமாவிற்கு அவ்வப்போது வந்து செல்லும் தி பிரின்சஸ் லக்ஷ்மி ராய் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம்.
ரொம்ப நாளுக்கு அப்புறம் இல்லை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குற மாதிரி இருக்கு. ஒரு பெரிய பேட்டில் தாண்டி வந்த மாதிரி இருக்கு எனக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் இங்கே இன்னைக்கு பார்க்கறதுக்கு. எனக்கு கிட்டத்தட்ட தியேட்டர் ரிலீஸே இப்போ ஆஃப்டர் டூ இயர்ஸ் நான் சொல்லலாம். இட்ஸ் பீன் லாஸ்ட் இயர் ரொம்ப டஃபாக இருந்தது எனக்காக அண்ட் ஃபார் கோவிட் ரீசன்ஸ் கொரோனாக்காக. பட் ஃபைனலி இன்னைக்கு ஐ எம் சீயிங் சம் ஃபேஸஸ் ஸ்மைலிங் ஃபேஸஸ் இங்கே ஸ்டேஜ் இருக்கு. ஸோ பேக் டு நார்மல் நினைக்கிறேன் அண்ட் ஐ ஹோப் இது நார்மலாக போம் அண்ட் தேர்ட் வேவ் அவ்வளோ பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் எஸ் இட்ஸ் ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். சிண்ட்ரெல்லா, இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ தெரியும், நீங்கள் வீடியோஸ் பார்த்துருக்கீங்க. இட்ஸ் அ ஹாரர் ஃபேண்டசி ஃபில்ம், ஒரு வித்தியாசமான ஒரு ஹாரர் ஃபில்ம். நான் ஏற்கனவே நிறைய ஹாரர் படங்கள் பார்த்துருக்கேன், நீங்கள் பார்த்துருக்கீங்க பண்ணியிருக்கேன். காஞ்சனா அரண்மனைக்கு அப்புறம் நான் ஏகப்பட்ட ஹாரர் ஃபில்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன், ஏன்னா எல்லாருமே நிறைய ஹாரர் ஸ்கிரிப்ட்ஸ் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அதே டைமில் வந்து வீணு வந்து இன்னொரு ஹாரர் ஸ்கிரிப்ட் கொண்டு வந்தாங்க. அண்ட் சிண்ட்ரெல்லா நான் சொல்லும்போது சிண்ட்ரெல்லா ஹாரரா அந்த ஒரு வேர்டுக்காக தான் நான் வந்து ஓகே சினாப்சிஸ் கேட்கலாம் அங்கேருந்து இது ஸ்டோரி ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான லைன் இருந்தது. சிண்ட்ரெல்லா வந்து ஒரு ஃபேரி டேல், எவ்ரிபடி சீ சிண்ட்ரெல்லா இன் அ வெரி ஆஸ் அ ஃபேரி டேல். இது வந்து ஒரு ஹாரராக இருந்தால் எப்படி இருக்கும் மேம், அதுதான் ஒரு த்ரெட். ஸோ இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ நரேஷன் கேட்டதப்புறம் ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு கேரக்டர் பற்றி அவங்க சொல்லலை, மூணு கேரக்டர்ஸ் இருக்குது இந்த படத்தில் வந்து. ஸோ ஃபஸ்ட்டு சிண்ட்ரெல்லா பற்றி சொன்னாங்க, தென் சர்ப்ரைசிங்லி ஒரு ஒரு கேரக்டர் வந்து ரிவீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து வேலைக்காரி கேரக்டர் நீங்கள் யோ ஷோர் நான் தான் பண்ணணுமா நான் கேட்டேன், பிகாஸ் எனக்கே நம்பிக்கையில் நான் இது பண்ண முடியும் நான் சொல்லிட்டு. இட் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் ஹீ கேவ் மீ, மேம் யூ லீவ் இட் ஆன் மீ. எனக்கு வந்து சில ரெஃபரன்சஸ் மைண்டில் இருக்குது, நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன், நீங்கள் பாருங்கள், இட் வில் பி வெரி கன்வின்சிங். ஸோ ஹீ புஷ் மீ, ஸோ தேங்க்ஸ் வீனு ஃபார் தேட். எனக்கு வந்து என்மேலே நம்பிக்கை இல்லை அப்போது பண்ணும்போது. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஹவ் ஹேப்பன் இந்த ஒரு படம் வந்து எனக்கு ஒரு கிராண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்லலாம். லுக்ஸ் இருக்கட்டும், கெட்டப்ஸ் இருக்கட்டும், டீம் ஒர்க் இருக்கட்டும், சவுண்ட் ஒர்க் இருக்கட்டும், கேமரா ஒர்க் இருக்கட்டும், லைட் ஒர்க் இருக்கட்டும், மியூசிக், எல்லாமே ஒரு டீம் ஒர்க். இட்ஸ் அ பிக் டீம் ஒர்க் நான் சொல்லலாம். இது ஃபைனல் அவுட்புட் வர்றது வந்து இட்ஸ் அ டீம் ஒர்க். இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஆக்டர்ஸ், இட்ஸ் த என்டையர் டீம். தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர் சார், ரொம்ப ஸ்மூத்தாக படம் முடிச்சிட்டாங்க. பட் இட் வாஸ் அ ஸ்ட்ரகிள் கண்டிப்பாக நான் சொல்லணும்னா, ஏன்னா ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ் வந்து சிண்ட்ரெல்லா கவுன் வச்சுட்டு என்னென்னா எனக்கு சர்க்கஸ் பண்ண வச்சுருக்காங்க படத்தில். பிகாஸ் சிண்ட்ரெல்லா கவுன் இட் செல்ஃப் வாஸ் வெரி ஹெவி, ரொம்ப ஒரு ஹெவியான கவுன் அது, சீட் பண்ண முடியல. நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், வேர் இஸ் த கவுன் வேணும், அதுக்காக ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் வைக்கணும். ரொம்ப நான் இரிட்டேட் ஆகிருந்தேன் ஷூட்டிங் பண்ணும்போதெல்லாம். பட் யா, தே பேட் மை மூட் ஸ்விங்ஸ். அதுக்கப்புறம் ஒரு லைட்டான மூமெண்ட்டானா ஐ பெர்ஃபார்ம் வித் ரோபோ. அப்போது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஐ நெவர் லைக் நெவர் ஷேர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ், ஆனால் ஒருத்தருக்கு வி நோன் அபவுட் ஈச் அதர். நான் சொன்னேன் இம்ப்ரூவைசேஷன் பண்ணாமா, அவங்க இம்ப்ரூவைசேஷனானா எங்கேயோ ஒரு படவே முடிச்சுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன், அவ்வளோ இம்ப்ரூவைசேஷன் பண்ணிட்டாங்க அந்த சீன்ஸில். பட் இட் வாஸ் சூப்பர் ஜாலியாக இருந்தது அந்த சீன் நடிக்கிற ஒரு பிரேக், ஒரு இட் வாஸ் லைக் அ ரிலீஃப். ஒரு சீரியஸான கான்செப்ட் முடிச்சுட்டு ஒரு காமிக் ஆங்கிள் படத்தில் வரும். ஸோ இட் வாஸ் சூப்பர் ஃபன் இன் கொடைக்கானல் பி ஷார்ட். ரொம்ப இம்ப்ரூவைசேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில் என்னென்ன அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இட்ஸ் அ கிரேட் ஃபில்ம். தேங்க்ஸ் டு ஆல் மை கோ ஆக்டர் சாக்ஷி, அவங்க வந்து ஷீஸ் த மீனோ இன் த ஃபில்ம். எனக்கு துளசியோட நீங்கள் பார்ப்பீங்க, இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கலர். ஜெயஸ்ரீ and sir, everybody in the team, and of course neenga camera work paathirpinga Rami, he's done a superb job. What lightings, I really need to thank him after seeing the final output of the film. It's fab, enike oru grandeur theriyudhu. So Veenu, I have to say ellarume sollitanga, but yeah, he is a young talented multi talented director ana solala. Now though he's proved so much
ஒரு விஎஃப்எக்ஸ் இருக்கட்டும், ஒரு எஃபெக்ட்ஸ் இருக்கட்டும், மியூசிக் இருக்கட்டும், அண்ட் எவ்ரி டைம் ஒரு ஸ்னீக் பீக் ரிலீஸ் பண்ணும்போது இல்லைனா ஏதாவது ரிலீஸ் பண்ணும்போது, மேம் நான் ஒரு ஸ்னீக் பீக் அனுப்புறேன் பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஐல் பி த்ரில்ட், ஐல் பி ஷாக்ட், வினு என்ன மாதிரி இது, இட்ஸ் ஃபேப் ஆனால் சொல்லிட்டு. ஸோ இட் கம்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். ஸோ சாக்ஷி சொல்ல மாதிரி இட்ஸ் அ யங் டீம் வித் யங் ஐடியாஸ், அண்ட் வினு ஹேஸ் புட் அ லாட் ஆஃப் திங்ஸ் எஃபெக்ட்ஸில். ஐ கான்ட் டவுட் ஹிம் அட் ஆல். டிரெக்ஷனில் ஜாலியாக இருந்தது, எப்படி முடிச்சோ தெரியல. ஸோ இது வந்து ஒரு படம் வந்து ஐ ஹாவ் ஹாப்பிலி ஹாவ் என்ஜாய்ட் டூயிங் திஸ். எனக்கு வந்து இந்த ஒரு படம் பண்ணுறது மூன் படம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது, ஏன்னா மூன் கேரக்டர்ஸ். ஸோ அந்த ஜேர்னி டுக் மீ அபவுட் 1.5 இயர்ஸ் டு ஃபினிஷ் திஸ் ஃபில்ம். ஸோ கரெக்டான ஒரு டைம் பார்த்துட்டு இருந்தோம். எப்போ இந்த படம் வந்து தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆகணும்னா நாங்கள் முடிவெடுத்திருந்தோம். ஸோ நம்மளுக்கு டியூரிங் கொரோனா டைம் வந்து ஒன்றுமே கிளியாரிட்டி இல்லை. ஸோ ஃபைனலி தியேட்டர்ஸ் ஹவ் ஓப்பன், ஐம் ஸோ ஹாப்பி, அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ஃபார் யுவர் சப்போர்ட், அண்ட் ஆல் த பெஸ்ட் டு த என்டையர் டீம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ சிண்ட்ரெல்லா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ரெண்டாவது லக்ஷ்மி ராய் மேம், அவங்க இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்காது, அதனால் அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு மொனோட்டனஸ் ஸ்டேஜில் வந்து தான் நான் வந்து போய் கதை சொன்னேன். அப்போது லைக் கதை நல்லா இருக்கட்டும் இல்லை நல்லா இல்லை, அது செகண்டரி. ஃபஸ்ட்டு வந்து ஓகே மொனோட்டனஸாக இருக்கு லைக் ரிஜெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒரு எந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் வந்து ஒரு தாட் வரும். ஸோ அதை தாண்டி வந்து என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு வந்து லைக் ரொம்ப தேங்க்ஸ் மேம். அண்ட் ஐ திங்க் ஆல் சிண்ட்ரெல்லா டீம், பிகாஸ் இங்கே சொல்கிறத விட பர்சனலாக நிறைய நான் பேசுவேன். ஜென்ரலாக எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் எல்லோரும் பற்றியும் மென்ஷன் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அதனால் நான் வந்து தனித்தனியாக சொல்ல விரும்பலை. ஸோ மை டீம் இஸ் லைக் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தே ஆர் மை ஸ்குவாட். அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் இப்போது, அண்ட் எப்பயுமே அப்படி தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஐ தேங்க் எவ்ரி ஒன், லைக் தனியாக சொல்ல முடியல. ஸோ ரோபோ அண்ணனுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா வந்து சாதாரணமாக வந்து அவர் நடிக்கிறதா இருந்தால் வந்து ஒரு லைக் 10 டேஸ் 15 டேஸ் இந்த மாதிரி தான் நடிச்சுட்டு இருக்காரு. அஜித் சார் கூடலாம் லைக் நடிச்சுட்டு இருக்காரு, விஜய் சார் கூட, அண்ட் அடுத்து என்ன பண்ணுறாரு தெரில, அண்ணன் ரொம்ப பிஸி. நான் வந்து போனேன் ஒரு நாள் வந்து போயிட்டு, அண்ணா இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு ரோல் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். என்னம்மா என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப சின்ன டைம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன சொன்னால், இல்லை தம்பி நான் ஒரு 10 டேஸ் 15 டேஸ் பண்ணுறேன் தம்பி அப்படின்னு, இல்லைன்னா நீங்கள் சும்மா கேளுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி வந்து கூப்பிட்டு வந்து கேட்டார். லைக் நான் சொன்ன உடனே அவர் வந்து, சரி தம்பி நான் பண்ணுறேன், யாருக்குமே பண்ணதில்லை, நான் இனிமேல் பண்ண மாட்டேன், உனக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இல்லைண்ணே யாருமே பண்ணுவீங்களா அந்த மாதிரி கேட்டால் பண்ணுங்களா? சரி ஓகே. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் அண்ணனுக்கு. அண்ட் அகெயின் அண்ணன் எப்பயுமே வந்து சப்போர்ட்டிவாக வந்திருக்காரு. இன்றைக்கி கூப்பிட்டது கூட வந்து ஆந்திரா ஷூட்டில் இருந்தார், எனக்காக வந்திருக்காரு. அண்டு அதுக்காக வந்து நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அண்ணனை. அண்ணன் எனக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருப்பார். ஸோ அண்ணனை மென்ஷன் பண்ணுறேன் இது இங்கே இந்த விஷயத்தில். அண்டு ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மைக்கில் பேசணுன்னு ஆசை. ஸோ ரொம்ப நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தேன். ரொம்பனா வந்து டெய்லி ப்ரிப்பேர் பண்ணுவேன். படம் வந்து முடிஞ்சிடுச்சு, அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகிடும், அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகிடும், அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகிடும்னே சொல்லிட்டு ஒரு 2 வருஷம் லைக் கொரோனானால 1 வருஷம் போயிடுச்சு. என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்லிட்டுலாம் எல்லாமே மறந்து போச்சு பீதியில். ஸோ அதனால் வந்து ப்ரெஸ் பீப்புளுக்கு ரொம்ப தேங்க்ஸ், எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப நன்றி, எங்கள் அம்மா, ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வெல் விஷர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் படம் நாளைக்கு தியேட்டரில் ரிலீஸ், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டெம்ப்ட் எடுத்திருக்கோம், சில கிளீஷேஸ் இருக்காது படத்தில். அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்து போர் அடித்து அண்ட் ஃபெட்டப்பான கிளீஷேஸ் எல்லாம் படத்தில் இருக்காது, அதை கண்டிப்பாக நம்பலாம். ஸோ டைலாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும், சுச்சுவேஷ்னல் ஹியூமர்ஸ் இருக்கும், பெரிய காமெடி. பேயெல்லாம் சத்தியமாக கலாய்க்கல படத்தில், பேயை வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கோம் பேய்க்கு, அதனால் வந்து பார்க்கலாம் படம். ஸோ படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு
புது ஹாரர் ஃபேண்டசி ட்ரீட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ப்ரெஸ் பீப்புள் எவ்ரி ஒன் அண்ட் தேங்க்ஸ் மை டீம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கட் டு கட். கட் டு கட் வியூவர்ஸ், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் ஷேர்.